பள்ளிப்பாளையம் அருகே உள்ள கல்லூரி ஒன்று மாணவர்கள் செல்போன் கொண்டு வருவதை தடுக்க புதிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அது என்ன என்பதை பார்க்கலாம். மனிதனின் கைகளில் ஆறாவது விரலாக மாறிவிட்டது செல்போன். தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சமான செல்போன்களால் நன்மை கிடைத்தாலும் அதனால் கவனச்சிதறல் ஏற்படுவதாக கருதி பெரும்பாலான கல்லூரிகளில் அதனை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அவற்றை மீறி கல்லூரிகளில் செல்போன்களை மறைத்து எடுத்துச் சென்று பயன்படுத்தும் கில்லாடி மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி செல்போனுடன் சிக்கும் மாணவர்களுக்கு புதுவித தண்டனையை விதிக்கிறது ஜெயங்குட்டத்தை அடுத்த தத்தனூரில் உள்ள தனியார் கல்லூரி. 25 திருக்குறள் இதில் படித்து அதுக்கான விளக்கத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதையும் படிச்சுட்டு வந்து ஒரு பேப்பரில் எழுதி காட்டி பார்க்காம எழுதி காட்டி திரும்ப அதை வந்து நீ வந்து பார்க்காம சொல்லி காட்டினோம். சொல்லி காட்டிட்டு அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டு செல்போனை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூதனமான ஒரு முறையில் வந்து ஒரு அன்பான முறையில் மாணவர்களுக்கு எந்த விதமான அபராதமும் இல்லாமல் வந்துட்டு ஒரு திருக்குறள் பரப்புரையாகவும் இருக்கின்றது. செல்போனை எடுத்துடுவதை தவிர்ப்பதற்கு ஒரு ஏதுவான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. முதல் முறை சிக்கிய மாணவர்கள் மீண்டும் செல்போனுடன் சிக்கினால் ஒப்புவிக்க வேண்டிய பொருள்களின் எண்ணிக்கை 50 ஆக அதிகரிக்கிறது. உலகை உள்ளங்கையில் காண்பிக்கும் செல்போன்களை விட உலகம்